Hi friends, welcome to Tasty Cookings. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்சமான கேக்குக்கு ஸ்வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெசிக்கேட்டட் கோகோனட் சொல்லுவோம். இதை வந்து நம்ம கடையில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கோகோனட் லட்டு, கோகோனட் கேக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நான் இன்றைக்கி இந்த ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காவே டெசிக்கேட்டட் கோகோனட்டுக்கு போதுமானது. நான் இப்போ இதை உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் சிதலாம் ரிமூவ் பண்ணியாச்சு, ஓடலாம். இன்னமும் இதுக்கு பின்னாடிக்கு இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடும் முன் சைடும் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு கத்தி வச்சு இந்த பேக் சைடு உள்ள ஸ்கின்னை பூரா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கோகோனட்டு ஒரு கோகோனட்டு உங்களுக்கு போதுமான அளவு டெசிக்கேட்டட் கோகோனட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து தேங்காவை நல்லா பேக் சைடு வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் தோல் இல்லாமல் சீவிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்சி சரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து பவுடர் உங்களுக்கு குற குறப்பாக வேணுமா இல்லை பைன் பவுடரை வேணுமோ அது தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பைன் பவுடரை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோகோனட்டு துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நெய்யோ ஆயிலோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹீட் ஆகிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சி சரில் உள்ளதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சி போயிடும், ப்ரௌனிஸாக மாறிடும். உங்களுக்கு நல்லா பார்க்க அந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வேணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவில் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், முதக்கி இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இப்படி தெளித்தா உங்களுக்கு மணல் மாதிரி உதிரணும். இது இன்னும் கொஞ்சமே இப்போ நான் வந்து வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்து விட்டுகிட்டே இருங்க. இதோட நான்ஸ்டிக் பேன்னால் இன்னும் சூப்பராக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் வறுபடணும். உங்களுக்கு வந்து பொறுபொருன்னு இருக்குது. முதக்கி இப்போ நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஈரப்பசப்பெல்லாம் உணர்ந்துட்டு நல்லா மணல் மாதிரி உழுகுது பாருங்கள். இதான் உங்களுக்கு பதம். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம். இந்த மாதிரி வாங்குறப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு கோகோனட் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம கேக்குக்கு நிறைய எதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேங்காய் சில் வாங்க கடைக்கு போகல அப்படின்னா சட்டுன்னு இதை எடுத்து நம்ம மசாலாவுக்கு வந்து அரைச்சிவும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மணல் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம டெசிக்கேட்டட் கோகோனட் ரெடி. எவ்வளோ சூப்பராக மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.